திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. பழையன கழித்தாலும் புதியன புகுத்தலும் என்பதற்கேற்ப நாடு முழுவதும் போகி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அதிகாலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை தீயிட்டு தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் பக்தர்களுடன் இணைந்து எரித்தனர். இதேபோல் ஆந்திர மாநிலம் முழுவதும் போகி தீயிட்டதால் அதிகாலையில் இருந்தே புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் காலையில் அலுவலக பணி மற்றும் இதர பணிகளுக்காக வாகனங்களில் சென்ற வாகன ஓட்டிகள் விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். இதேபோல் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகரியில் உள்ள தனது வீட்டின் முன்பு நடிகையும் சட்டமன்ற உறுப்பினருமான ரோஜா தனது குடும்பத்தினருடன் போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடினார்.